ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரிஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். மே 28, 2021. இன்னைக்கு தினமணி தி ஹிந்து, ஹிந்து தமிழில் இருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக, நேஷ்னலில் பொறியியல் படிப்புகளை இனி தமிழ் உள்ளிட்ட 8 மொழிகளில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஐசிடிஇ நமக்கு ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் இருக்குது. முன்னதாகவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட காலகட்டத்தில் 2010 அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் மட்டும் சிவில், மெக்கானிக்கல் ஆகிய பாடப்பிரிவுகளில் தலா 900 இடங்களில் தமிழ் பயிற்று மொழி போக்குப்பொழி தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1800 இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொறியியல் பாடநூல்கள் தமிழில் கிடைக்க பெறாததால் தமிழக மாணவர்கள் மத்தியில் அந்த படிப்புகளுக்கு வரவேற்பு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வரும் கல்வியாண்டு முதல் பொறியியல் பாடங்களை தமிழ், மலையாளம், கன்னடம், மராத்தி, ஹிந்தி, குஜராத்தி, வங்கமொழி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் படிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் பொறியியல் பாடங்களை தம் மாநில மொழிகளில் மொழி மாற்றவும் ஏஐசிடிஐ திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரொம்ப ஒரு பெரிய முடிவு. ஏன்னா நிறைய நாடுகளில், உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அந்தந்த நாடுகளில் அந்தந்த தாய் மொழியில் தான் கல்வியை கற்கிறாங்க, அதனால தான் அதிகமான ஆராய்ச்சி படிப்புகள் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம மொழியை விட்டுட்டு, தாய்மொழியை விட்டுட்டு ஆங்கில மொழியில் இதை படிக்கிறதுனால பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் நடைபெறதில்லை அப்படின்ற காரணத்தால் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக ஏஐசிடி இந்த ஒப்புதலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இதெல்லாம் கொஷினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட தேவைப்படலாம். அடுத்த நேஷனலில் மின்னணு சுகாதார திட்டம் மக்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. தேசிய மின்னணு சுகாதார திட்டத்தின் வாயிலாக பல்வேறு சேவைகளை பெற்று மக்கள் பெரிதும் பலனடைவர் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தேசிய மின்னணு சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். காணொலி வழியில் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவது, பரிசோதனை ஆய்வகத்தை தொடர்பு கொள்வது, நோயாளிகளின் மருத்துவ ஆவணங்களை இணைய வழியில் பரிமாறுவது, கட்டணத்தை இணைய வழியிலே செலுத்துவது உள்ளிட்ட வசதிகளை தேசிய மின்னணு சுகாதார திட்டத்தின் வாயிலாக மக்கள் பெற்று பலனடைய முடியும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு தனிநபர் சுகாதார தகவல்கள் கூட இந்த மின்னணு அடையாள அட்டையில் வந்து பதிவு செய்யப்படும். அதன் மூலமாக ஒவ்வொரு தனிநபருடைய நோய் பற்றிய விவரங்கள், அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றியெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மக்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் சுகாதாரத்துறையை அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை துவங்கி வச்சுருக்காங்க. கடந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க, 2020. அடுத்ததாக, இராணுவத்திற்கு மருத்துவ சேவை வலைதளம் சேஹத் ஓபிடி அப்படின்ற ஒரு போர்ட்டலை ராஜ்நாத் சிங் துவக்கி வச்சிருக்கார். யாருக்காக இந்த போர்ட்டல், யாருக்காக துவங்கப்பட்டது அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்கலாம். இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் அவர்களது குடும்பத்தினருக்கான தொலைதூர மருத்துவ வசதி ஆலோசனைகளை வசதிகளை அளிக்கும் வலைதளத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். ஒரு ஷேகத் அப்படின்னு ஒரு போர்ட்டல், ஓபிடி போர்ட்டல், அது யாருக்கானது, யார் துவங்கி வச்சாங்க, அதோட அப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம். ரொம்ப தொலைதூரத்திலிருந்தே இந்த தளத்தின் மூலமாக வந்து நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பை ராஜ்நாத் சிங் தொடங்கி வச்சிருக்கார். இராணுவ வீரர்களுக்காக, முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக, அவர்களது குடும்பத்தினருக்காக. அடுத்த எமினன்ட் பர்சனில் அமெரிக்காவின் வெளிநாட்டு வர்த்தக பிரிவு இயக்குநராக இந்திய அமெரிக்கர் நியமனம். அமெரிக்காவின் வெளிநாட்டு வர்த்தக சேவைகள் பிரிவின் இயக்குநராக இந்திய அமெரிக்கரான அருண் வெங்கட்ராமனை அந்நாட்டு அதிபர் பைடன் நியமித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் வெங்கட்ராமன் சமீபத்தில் செய்தியில் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி, அவரோட பதவியில் எந்த நாட்டில் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அமெரிக்காவில் வெளிநாட்டு வர்த்தக பிரிவு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பெயர் என்ன அப்படின்னு, ஏன்னா எமினன்ட் பர்சன் நமக்கு சிலபஸில் இருக்க போடு, இந்த மாதிரி நபர்கள் நிறைய வாய்ப்பு. அடுத்து, தமிழ்நாட்டில் தன்னார்வ நிறுவனங்கள் பதிவிட தனி வசதி. கொரோனா நோய் தொற்றை ஒழிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றிணைந்து செயல்பட மாநில அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதற்காக அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.ugc.uhcitp.in அப்படின்ற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, ஒரு கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு, தேவைப்படுற இடங்களில் வந்து மின்னஞ்சல் மூலமாகவோ இல்லை செல்லடி பேசம் மூலமாகவோ நம்ம வந்து இந்த குழுவை ஒருங்கிணைச்சு தேவையான உதவிகள் செய்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அவசர காலத்தில் எடுக்கிற ஒரு சில இனிஷியேட்டிவ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைனாலும் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, எமினன்ட் பர்சனில் தஞ்சாவூர் வி சங்கரையர் ஸ்னோமோர், வீணை வித்வான், ஆசிரியர், இசையமைப்பாளர் என்ற பல புகழ்பெற்றவர்.
1996 ஆம் ஆண்டு மியூசிக் அகாடமி சங்கீத சபையால் சங்கீத கலா ஆச்சாரியா என்ற பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டவர். 2011 ஆம் ஆண்டிற்கான சங்கீத நாடக சபை விருதும் வென்றுள்ளவர். சமீபத்தில் காலமாயிட்டார். எமினன்ட் பர்சன். சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட இந்த நபர் வி சங்கரையர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல இந்த மாதிரி நான்கு நபர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள், யாராவது சமீபத்தில் காலமாயிருப்பாங்க, அவர்களோட நேம்ஸ் கொடுத்துட்டு அவர்கள் எந்த துறையுடன் தொடர்புடையவர், ஏன்னா நிறைய புக்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு ஆத்தர்ஸ் நேம் நான்கு கொடுத்துட்டு அவர் எந்தெந்த புக்கை எழுதினாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ்நாடு உயர்கல்வித்துறைக்கு புதிய முதன்மைச்சர் அரசர். நிறைய துறைகளில் அதிகாரிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நியூஸ் இருந்திருக்கு. சிவதாஸ் மீனா அப்படின்றவர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை செயலாளராக டி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு கொள்கை முடிவு. அடிக்கடி இதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அந்த எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்ற வகையில் யார் வந்து உயர்கல்வித்துறையில் செயலாளராக இருக்காங்க அப்படின்றத ஒரு ரொம்ப பெரிய போஸ்டிங் தமிழ்நாடு அளவில், அதனால் நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தீரஜ்குமார் வந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, டி கார்த்திகேயன் உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர், எஸ் ஜவஹர் கால்நடை பராமரிப்பு துறை, ஹர்மந்தர் சிங் வந்து சர்க்கரைத்துறை ஆணையர், இப்படி நிறைய பொறுப்புகளில் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரொம்ப முக்கியமான பொறுப்பு இந்த உயர்கல்வித்துறை செயலாளர் டி கார்த்திகேயன். அடுத்தது எக்கனாமியில் ஸ்டேட்ஸ் ஃபிஸ்கல் டிஃபிசிட் அட் 92,305 crore ஃபார் 2020-2021. 2020-2021 ஆம் நிதியாண்டில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொரோனா பெருந்தொற்று காரணமாக குறைவான வருவாய் சேகரிப்பும் நோய் தடுப்புக்காக அதிக செலவும் செய்வதால் நிதி பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. மொத்த வருவாய் 2.8% 2019-2020 ஆம் ஆண்டை விட குறைந்துள்ளது. அதே போன்று செலவும் 2019-2020 ஆம் ஆண்டை விட 147% அதிகரித்துள்ளது. ஆகையால் நமக்கு ஆண்டிற்கு வருவாய் பற்றாக்குறையாக 61,320 கோடி ரூபாயும், வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் வருவாய்க்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆகும். இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் நிறைய முறை வாட் இஸ் ஃபிஸ்கல் டிஃபிசிட் அப்படின்னு கேட்டுருவாங்க. வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் வருவாய்க்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றதான். நமக்கு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே டிஎன்பிசி மெட்டீரியல்ஸ் துறை சார்ந்த வல்லுநர்களால் சிறப்பாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமான புக்ஸும் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டுக்குமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லா புக்கோட எல்லா சப்ஜெக்டுக்கான கண்டென்ட்டுமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் வழியாக தான் படிக்க போகிறோம். அதை ஒவ்வொரு புக்கை நம்ம தேடி படிக்காமல் எல்லா கண்டென்ட்டும் ஒரே புக்குக்குள்ளே கிடைக்கிற மாதிரி சோர்ஸஸை ஈஸியாக அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you so much.